வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது வந்து சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீயானதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 16/12/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் புதன்கிழமை சார்வரி மார்கழி 1ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:23, கரணம் 6:00 முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 7:31 வரை துவி திதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:59 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 6:22 வரை சித்து யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசிரிஷம். இன்றைய தத்துவம், இதயம்தான் ஒருவனை நரகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ கொண்டு செல்கிறது. இன்றைய ராசி பலன்கள். மேஷம், உங்க சிந்தனைகள்ல குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வாங்க. இந்த ராசிக்காரவங்க சிலர் இன்னைக்கு நிலம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையிலும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். பள்ளிக்கூட ப்ராஜெக்டுகள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரை கேட்கலாம். ரொமான்டிக்கான சிக்கல் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கும். சிறிது காலம் நீங்கள் சொந்த காலில் நிற்பது போல தோன்றுகிறது. சகாக்கள் அசோசியேட்கள் உங்க உதவிக்கு வரலாம், ஆனால் அதிக உதவி செய்ய முடியாமலும் போகலாம். இந்த ராசியில மாணவர்கள் இன்னைக்கு படிப்புல கவனம் செலுத்துவதில் சிக்கல்கள் சந்திக்க நேரிடுங்க. இன்னைக்கு நீங்க நண்பர்கள் வட்டத்துல உங்க பொண்ணான நேரத்தை வீணடிக்கலாம். இதுவரை சாபம் அடைந்ததை போல உங்க வாழ்வு இருந்தாலும் இன்னைக்கு இனிமையான வரத்தினால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனோதைரியம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகள் உயர் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மன மகிழ்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனோதைரியம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபம், மாலையில் சிறிது நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும். உங்களை காயப்படுத்த சிலர் விரும்பலாம். உங்களுக்கு எதிராக வலுவாக செயல்படுவாங்க. நீங்க இது போன்ற மோதல் செயல்களை தவிர்த்துவிட வேண்டுங்க. பிரச்சனையை தீர்த்து கொள்ள நீங்க விரும்பினா கண்ணியமா அதை செய்யணுங்க. அக்கறை காட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பரை சந்திப்பீங்க. இன்னைக்கு நீங்க இதுவரை ஆபீஸ்ல உங்க எதிரியா நினைத்த ஒருவர் உண்மையிலே உங்க நலன் விரும்பி அப்படிங்கறத தெரிந்து கொள்வீங்க. இன்னைக்கு நாள் நல்லதுங்க. மற்றவங்களோட சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். திருமண வாழ்வை இனிமையாக்க நீங்க இதுவரை எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பலன் தருங்க. மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகள் மூலமாக செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். மற்றவங்களோட எதிர்பார்த்த உதவிகள் அலைச்சலுக்கு பின்பு சாதகமாக அமையும். உடன் பிறந்தவங்களோட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். கருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலதாமதம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும்.
மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நேரம் 6-5 நேரம். மிதுனம், சிலர் உங்களை மனநிலையை அப்செட் ஆக்கலாங்க, ஆனா இந்த கவலை உங்களை பாதிக்க அனுமதிக்காதீங்க. தேவையற்ற இந்த கவலைகளும் வருத்தங்களும் உங்க உடல்ல தாழ்வு பாதிப்பை ஏற்படுத்தும். தோல் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். தங்கள் நெருங்கிய உறவினர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு மிகவும் கவனமா இருக்க வேண்டுங்க, இல்லைனா நிதி இழப்பை ஏற்படலாம். பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பாங்க. உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க, அது உங்க காதல் விவகாரத்தை சிக்கலாக்கி விடலாங்க. ஐடி வேலை பார்க்கறவங்க தங்க திறமையை நிரூபிக்க வாய்ப்பு பெறுவாங்க. வெற்றி பெறுவதற்கு உங்க கவனத்தை செலுத்தி சளைக்காம உழைக்க வேண்டுங்க. கடந்த சில நாட்களா மிகவும் பிஸியா இருந்தவங்க இன்னைக்கு தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம். வேலை அழுத்தத்தினால உங்க திருமண வாழ்க்கை சில காலமா பாதித்து வருகிறது, ஆனால் இன்னைக்கு அந்த பாதிப்பு நீங்குங்க. வழக்கு தொடர்பான பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு சக உறுப்பினர்களோட ஆதரவு மகிழ்ச்சியும் உண்டாக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நேரம் 3 நேரம். கடகம், உணவுக்கு உப்பு சுவை சேர்ப்பதை போல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவைங்க. அப்போதான் மகிழ்ச்சியின் மதிப்பை நீங்க உணர்வீங்க. புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும், புதிதா பணம் வரும். பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு திட்டமிடலாம். வெளியில சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதனால உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். இதுவரை தனிமையில் உள்ளவங்க இன்னைக்கு விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடனும் உறவில் இல்லை அப்படிங்கறத அறிந்து கொள்ள வேண்டுங்க. உங்க நட்சத்திரங்கள் இன்னைக்கு அதிகமான சக்தியை கொடுக்கும். அதனால முக்கியமான மற்றும் நீண்டகால அடிப்படையில ஆதாயம் தருங்க. அந்த மாதிரி முடிவுகளை எடுத்துடுங்க. இன்னைக்கு நீங்க உங்க மனைவியோட நேரத்தை செலவிடுங்க. ஆனா சில பழைய விஷயங்கள் மீண்டும் திரும்பி வருவதனால உங்களிடையே மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்க துணையோட ரொமான்ஸ் செய்ய இன்னைக்கு இனிமையான நாளா இருக்க போகுதுங்க. நெருக்கமான நபர்களோட சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஆன்மீக எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கும். கௌரவ பதவிகள்னால மதிப்புகள் உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து போகவும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் உயரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்லவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் 6 சிவப்பு. சிம்மம், நீங்க நீண்ட பயணத்துக்கு திட்டமிடுவதால் ஆரோக்கியமும் சக்தியும் செலவிடாத குணமும் அதிக பயன் தரும். பிஸியான பணி அட்டவணையில் நீங்கள் களைப்பை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். நிதி பிரச்சனை காரணமா சில முக்கியமான வேலை தடைபடும். குடும்பத்தினருடன் உதவுவதற்காகவும் சிறிது நேரத்தை நீங்க செலவிடலாம். காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டும். துறையில நல்ல முடிவுகளை பெற நீங்க உங்க வேலையை செய்யும் முறைய பார்க்க வேண்டுங்க. இல்லையெனில் நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான பிம்பமாக மாறலாம். இன்னைக்கு ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்க பழைய நண்பரை சந்திக்க நீங்க திட்டமிடலாம். நீங்களும் உங்க துணையும் உங்க திருமண வாழ்க்கையிலே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் வச்சுக்கோங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க.
மற்றவங்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. கூட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்கோபத்தை தவிர்த்திடுங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆர்வம் காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு. கன்னி, அதிக கொலஸ்ட்ரால் உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. பல்வேறு வழிகளில் பணவரவு இருக்கும். அந்தரங்கமான மற்றும் ரகசியமான தகவல்களை வெளியில சொல்லாதீங்க. இன்னைக்கு உங்க காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும். இந்த நாள் உங்களோட காதலின் புன்சிரிப்புல தொடங்கி உங்க இருவரோட இன்ப கனவுகள்ல முடியும். எந்த கூட்டு முயற்சிகள்லையும் ஈடுபடாதீங்க. பார்ட்னர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்வாங்க. நீங்க இன்னைக்கு உங்க பேச்சுக்களை சரியா புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டுங்க. இல்லையெனில் இதன் உங்க ஓய்வு நேரத்துல இதை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பீங்க மற்றும் உங்க நேரத்தை வீணாக்குவீங்க. இந்த உலகமே இன்னைக்கு முடிவதா இருந்தாலும் உங்க துணையோட அன்பான பிடியிலிருந்து உங்களை யாராலுமே விளக்க முடியாது அப்படிங்கறதையும் புரிஞ்சுப்பீங்க. கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழில செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்துல சுப காரியங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னல்கள் குறையும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருப்திகரமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நேரம் பிங்க் நிறம். துலாம், மாலையில நண்பர்களோட இருப்பது ஆனந்தமானது. ஆனால் அதிகமாக சாப்பாடு மற்றும் பானங்கள்ல கவனமா இருங்க. இன்னைக்கு நீங்க உங்க சகோதரர் அல்லது சகோதரியோட உதவினால பயனடைய வாய்ப்புள்ளது. துணைவர் அக்கறையா இருப்பாங்க. இன்னைக்கு காதல சொல்வது எதிர்மறையாகி விடும் என்பதால் தோல்விகள்ல இருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டுங்க. உங்களை வெளிப்படுத்தி கொண்டு கிரியேட்டிவ் இயல்புள்ள வேலையில ஈடுபடுவதற்கு நல்ல நேரங்க. உங்கள்கிட்ட உதவி கேட்கறவங்களுக்கு வாக்குறுதி தருவீங்க. உங்க துணையோட உடல் நலம் இன்னைக்கு பாதிப்படையலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. சுப செய்திகள் மூலமா எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உடமைகளை கவனமா பாதுகாத்துக் கொள்வது நல்லது. தொழில இருந்து வந்த பண தட்டுப்பாடுகள் குறையும். விளையாட்டுகள்ல விழிப்புணர்வு தேவை. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு துரிதம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் குறையும். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம். விருச்சிகம், பணிவான நடத்தை பாராட்டப்படும். பலர் உங்களை வாயார பாராட்டுவாங்க. அவசரத்துல முதலீடு செய்யாதீங்க. எல்லா கோணத்திலும் ஆராய விட்டால் நட்டம் நிச்சயம். கல்வியை விட்டு கொடுத்து வெளிப்புற செயல்களில் அதிகம் ஈடுபடுவது பெற்றோரோட கோபத்தை ஆளாக்கிடும். விளையாட்டை விட எதிர்காலத்தை திட்டமிடுவது முக்கியம். உங்க பெற்றோரை திருப்திப்படுத்த இரண்டையுமே சமமா பாவித்திடுங்க. காதல் விவகாரங்கள்ல நிர்பந்தம் செய்வதை தவிர்த்திடுங்க. கிரியேட்டிவ் துறையில இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதனால் வெற்றிகரமான நாள். இன்னைக்கு நீங்க ஒரு நட்சத்திரம் என்பதை போல நடந்து கொள்ளுங்க. ஆனா பாராட்டக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் உங்களுக்கு துணையும் உடல் நலம் இன்னைக்கு பாதிக்கப்படையலாம். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. வாடிக்கையாளர்களின் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கான சுப செய்திகள் கிடைக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் பாராட்டப்படுவீங்க. கலை நுட்பமான செயல்பாடுகள் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நேரம் மெரூன் நேரம். தனுசு,
நீங்க தீர்ப்பு சொல்லும் போது மற்றவங்களோட உணர்வுகளையும் விசேஷ கவனம் செலுத்துங்க. நீங்க தவறாக ஏதாவது முடிவு செய்தால் அவங்கள மோசமா பாதிப்பது மட்டுமின்றி உங்களுக்கு மன டென்ஷனை ஏற்படுத்திவிடும். நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும். சமையல் அறைக்கு அவசியமான பொருட்களை வாங்குவதில் மாலையில பிஸியா இருப்பீங்க. உங்க காதலை யாராலுமே பிரிக்க முடியாது. செலவு மிக்க எந்த முயற்சிகள்ல கையெழுத்திடுவதற்கு முன்பும் உங்க முடிவு செய்யும் திறனை பயன்படுத்துங்க. நீங்க கேட்க எப்போதும் விரும்பியவாறு மற்றவங்க இன்னைக்கு பாராட்டுமால பொழிவாங்க. இந்த நாள் உங்க திருமண வாழ்க்கையில தனி சிறப்பான நாளா இருக்கும். இன்னைக்கு மிக அசாதாரண விஷயம் ஒன்று நடக்குங்க. வியாபாரத்துல லாபமும் பொருள் வரவும் உண்டாகும். புதிய சிந்தனைகள் மனதுல தோன்றும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல சாதகமான தீர்வு கிடைக்கும். விருந்தினர்களின் வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வீடு தொடர்பான பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருள் வரவுகள் மேம்படும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மன மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம். மகரம். உங்க ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீங்க. குறிப்பா மதுவை தவிர்த்திடுங்க. முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுதுங்க. ஆனா சரியான ஆலோசனையை பெறுங்க. உங்க நடத்தையில கோளாறா இருக்காதீங்க. குறிப்பா உங்களோட துணைவரோட இல்லாவிட்டாலும் அது உங்க அமைதியை கெடுத்துவிடும். காதலரோட வெளியில செல்லும் போது ஒரிஜினல் தோற்றம் மற்றும் நடத்தையோட இருங்க. வேறு நாடுகள்ல தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம். பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்க. இன்னைக்கு உங்க டீன் பருவத்துல நீங்க இருவரும் செய்த சுவாரஸ்யமான குறும்புகளை பற்றி பேசி மகிழ்வீங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணங்களா இருக்குங்க. எழுத்துக்கள் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். மனதில் தோன்றும் எண்ணங்களை செயல் வடிவமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பம். மன ரீதியான பயம் பொறுமையை இழக்க செய்யும். நல்லவற்றின் பக்கமாக பார்வையில சிந்தனையும் அவற்றை தள்ளி வைக்கும். உங்க நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும். என்றாலும் அதிகம் பணம் செலவு ஏற்படுவதனால் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான தடங்களாக இருக்கும். மனைவியோட உறவுல நல்ல இணக்கத்தை ஏற்படுத்த மிக நல்ல நாளுங்க. ஒரு குடும்பத்துல உறவுல இருக்கும் இருவருமே முழுமையாக அன்புக்கும் நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு இருவருக்குமே தயாராக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும். காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்க. பிஸியான சாலையில நீங்க உங்களை மிக சிறந்த அதிர்ஷ்டக்காரரா இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. ஏனெனில் உங்க அன்புக்குரியவரை அனைவரை விட சிறந்தவர். சிலரோட நீங்க பழகுவது சரியல்ல என்று நீங்க உணர்ந்தா அவங்களோட இருப்பது உங்க நேரத்தை வீணடிக்குது. நீங்க அவங்கள உங்களோட விட்டுவிட வேண்டுங்க. மலைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அதுபோல உங்க வாழ்க்கை துணையோட அன்பு மலையில இன்னைக்கு நீங்க நனைந்து மகிழ்வீங்க. வாக்குவன்மையினால எண்ணிய செயல்பாடுகள்ல அனுகூலம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் ஏற்படும். தொழில் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாமர்த்தியம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீனம். உடல்நல பிரச்சனை காரணமா ஒரு முக்கியமான வேலையை முடிக்க உங்களால போக முடியாது என்பதால் ஒரு பின்னடைவை சந்திப்பீங்க. ஆனா உங்களை முன்னெடுத்து செல்ல சரியான வழியை பயன்படுத்துங்க.
நிதி பற்றாக்குறைய தவிர்க்க பட்ஜெட்டை மீறாம பார்த்து கொள்ளுங்க. மனைவியோட பிக்னிக் செல்ல மிக நல்ல நாளுங்க. அது உங்க மனநிலையை மாற்றுவது மட்டுமின்றி தவறான புரிதலை சரி செய்யவும் உதவும். காதல் வேதனைகள் இன்னைக்கு உங்களை தூங்க விடாது. இன்னைக்கு நீங்க தான் கவனிக்கப்படுவீங்க. வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்துல இருக்கும். நண்பர்களும் தேவையானதை விட அதிக நேரம் செலவிடுவது சரியானது என்று நீங்க நினைத்தா நீங்க தவறு செய்யறீங்க. இதை செய்வதன் மூலம் நீங்க வரும் நேரத்துல சிரமங்களை எதிர்கொள்வீங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. உங்களோட திட்டம் இன்னைக்கு எதிர்பாராத விருந்தினர் வருகையினால தடைபடலாம். ஆனா நாள் இனிமையாகவே இருக்குங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்னால லாபம் மேம்படும். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். முக்கியமான செயல்பாடுகள்ல நிதானத்தோட செயல்பட வேண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். வியாபாரத்துல புதிய நபர்களோட அறிமுகம் மற்றும் தொடர்புகள் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லாபம் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எட்டு, அதிர்ஷ்ட நேரம் ப்ரௌன் நேரம்.